வணக்கம் மாணவர்களே, இன்றைய உலகம் யாவை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் 2 இரு உலகப் பொருள்களுக்கு இடையில் உலகம். இந்த பாடத்தை பார்ப்பதற்கு முன் நாம் வரலாறு பாடத்தில் முதலாவது பாடமான முதல் உலகப் போரை படித்திருப்போம் இல்லவா? இதில் முக்கியமாக முதல் உலகப் போர் 1914-18 வரை நடந்தது என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் இல்லையா? இப்போ அடுத்த பாடமான இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ முதல் உலகப் போர் தானே நம்ம படிச்சிருக்கோம், அடுத்து ரெண்டாம் உலகப் போரும் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. 20ஆம் நூற்றாண்டின் முதல் தொடக்கத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பாதி நூற்றாண்டு வரை இரண்டு உலகப் போர்கள் நடந்தன என்பது வரலாறு சொல்கிறது. அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பது இப்பொழுது முதல் உலகப் போருக்கு பின், அதாவது கிட்டத்தட்ட 1918க்கு பிறகு உலகில் நடந்த அரசியல் மாற்றங்கள் என்னென்ன, குறிப்பாக பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டன, அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா நாடுகளில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது முதல் உலகப் போருக்கு பிந்தைய பொருளாதார பெருமந்தத்துக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக அதாவது முதல் உலகப் போரில் அச்சு நாடுகள் நேச நாடுகள் அப்படிங்கிற ரெண்டு அணி சேர்ந்து வந்து போரிட்டாங்க. அதில் வந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா அச்சு நாடுகள் வந்து தோல்வியை தழுவின. ஸோ அந்த வகையில் அச்சு நாடுகளின் முக்கிய நாடாக இருந்த ஜெர்மனி நாடு மீது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை திணிக்கப்பட்டது. எனவே அதன் வகையிலாக கிட்டத்தட்ட உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீரழிவும், அதாவது மனிதர்கள் அதிகமாக பொதுமக்களும் இறந்தார்கள் இந்த போரின் முடிவில். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு உலக நாடு அமைதியை இழந்தது என்றே நாம் சொல்லலாம், குறிப்பாக ஐரோப்பா மற்றும் அதை சுற்றியுள்ள நாடுகள். இப்போ இந்த முதல் உலகப் போருக்கு பிறகு பொருளாதார பெருமந்தமானது உருவானதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, அமெரிக்காவில் குறிப்பாக பங்கு சந்தைகள் எப்படி வீழ்ந்தது, பன்னாட்டு செலவாணி முறையில் எந்த மாதிரியான சீர்களெல்லாம் ஏற்பட்டது, அதைத் தொடர்ந்து அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். முதலாவதாக முதல் உலகப் போருக்கு பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சிகள் என்னென்ன, பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதலாக பார்க்கணும். அதில் கிட்டத்தட்ட உலக வர்த்தகத்தை கிட்டத்தட்ட அதிகமாகவே பாதிச்சுன்னு சொல்லலாம் மாணவர்களே. இதனால் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாட்டில் ஒவ்வொரு நாடுமே பார்த்திங்கன்னா அதிகமான கடன் சுமைகளும் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த அச்சு நாடுகளான ஜெர்மனி, இத்தாலி மற்றும் இருக்கக்கூடிய அதன் உறுப்பு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதன் மீது திணிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கைகள், குறிப்பாக வெர்சைல்ஸ் உடன்படிக்கை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. எந்த நாட்டின் மீதுன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி மீது. அதாவது நம்ம முதல் உலகப் போர் போன முதல் பாடத்திலே படிச்சிருப்போம், அதாவது முதல் உலகப் போருக்கு முடிவில் ஏற்பட்ட வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. ஸோ இந்த உடன்படிக்கையில் ஜெர்மனி மீது ஒரு முக்கியமான ஒரு 3 இதை அவங்க வந்து சரத்தை முன்வைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா எல்லைகளை விரிவுபடுத்தக்கூடாது, அது மாதிரி இராணுவ கட்டுப்பாடு, அதன் பிறகு அதாவது இந்த முதல் உலகப் போருக்கு காரணமாக இருந்த ஜெர்மனி மீது அதாவது போர் இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நேச நாடுகள் ஜெர்மனிக்கிட்ட கேட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $50 பில்லியன், அதில் வந்து ஆனால் அவங்க ஜெர்மனியால் கொடுக்க முடிஞ்சது எவ்வளவுன்னா $25 பில்லியன் தான் அவங்க கொடுக்க முடிந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மிகப்பெரிய ஒரு பொருளாதார அதாவது சீரழிவை சந்தித்ததுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நேச நாடுகள் பார்த்திங்கன்னா அந்த முதல் உலகப் போர் முடிந்த பிற்பாடு அவங்க அடுத்த போருக்கு அவங்க தயாரான ஒரு வந்து மனநிலையில் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து ஏற்பட்ட அந்த பொருளாதார அதாவது சீரழிவு, இது அது அதுக்கப்புறம் வந்து அதாவது வணிகத்தில் ஏற்பட்ட பின்னடைவு, இதெல்லாம் சரி செய்வதற்காக ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக நேச நாடுகளும் என்ன பண்ணாங்கன்னா பொருளாதார தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு அலையை அவங்க கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னா அவங்கவுங்க நாட்டில் இறக்குமதி ஆகக்கூடிய பொருள்களுக்கு சுங்கத்தடை, அது அதிகமாக வந்து வரி விதித்தாங்க. குறிப்பாக வந்து இந்த மாதிரி அதிகமாக இறக்குமதி வரி விதித்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா மற்ற பன்னாட்டு அந்த வர்த்தகங்கள் மற்ற அயல்நாட்டு வர்த்தகங்கள் எல்லாமே பாதித்தது. ஸோ ஏன்னா இது அடிப்படையான பொருள் கூட அவங்க இரட்டிப்பான ஒரு முறையில் வரிய வச்சதுனால இது வந்து இதாச்சு. எதுக்கு இதை செஞ்சாங்க அப்படின்னா தன் நாட்டை எப்படியாவது பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பொருளாதாரம் ரொம்ப பாதிப்பை சந்திக்குது. ஸோ இது ஐரோப்பா. அடுத்து நம்ம பார்க்குறது அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா.
இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏன்னா முதல் உலகப் போரை முடித்து வச்சதே அமெரிக்கா தலையிட்டு தான் முடித்து வச்சது. இருந்தாலும் கூட இந்த முதல் உலகப் போரோடைய அந்த பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பாதித்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா 1929 அதாவது அமெரிக்காவில் ஒரு பெரிய பொருளாதார பேருந்து ஏற்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஏற்ற இறக்கத்தோடு போய்கிருந்தாலும் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது நியூயார்க் பங்கு சந்தையானது ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இறங்கினது, அதாவது செங்குத்தாக அப்படியே சரிஞ்சதுன்னு சொல்லலாம். சரி, இதனால் என்ன ஆச்சுன்னா அதை நம்பி போட்டிருந்த பணம் போட்டிருந்த முதலீட்டாளர்கள் வாடிக்கையாளர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது நமக்கு கிடைச்சா போட்ட முதல்ல எப்படியோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே எல்லாருமே விற்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பங்குகளை யாருமே வாங்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் விற்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அமெரிக்க முதலீட்டாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா வெளிநாடுகளில் செய்திருந்த தங்களுடைய முதலீட்டையும் என்ன பண்ணாங்க எப்படியே வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அது முயற்சி பண்ணாங்க. ஸோ எப்படி முயற்சி பண்ணாலும் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை எல்லாமே கடும் வீழ்ச்சியில் இருந்துச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா மற்ற நாடுகள் மீது கவனம் செலுத்தாமல் தன்னை எப்படியாவது வந்து நம்மளுடைய நாட்டை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க என்ன பண்ணாங்க முழு கவனத்தை செலுத்திக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு செலவாணி முறையில் ஒரு பெரிய சீர்குலை ஏற்படுச்சு. என்ன அப்படின்னா எல்லா நாடுகளுமே அந்த அதாவது தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அதை அதாவது ஒவ்வொரு நாடும் அவங்களுக்குள்ளே எப்படியாவது காப்பாற்றிக்கணும், மற்ற நாடுகளுக்கு பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது, அதை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்க. குறிப்பாக மாணவர்களே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதாவது மற்ற நாடுகளுக்கு நம்ம அடிப்படையை இதை நம்ம வச்சுக்கணும். ஆனால் நம்ம பொருளுக்கு வந்து ஏற்றுமதிக்கு நம்ம என்ன வேணாலும் விற்றுக்கலாம், ஆனால் இறக்குமதியில் வந்து ரெட்டிப்பாக வந்து வரியை விதிச்சிடணும் அப்படிங்கிறக்காக அவங்க சில இதுக்கெல்லாம் செஞ்சாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அதாவது பன்னாட்டுக்கு அதாவது பக்கத்தில் இருக்க நாடாக இருக்கட்டும் அல்லது உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டது. இதனால் என்ன ஆகுதுன்னா விலைவாசியானது ஒரு கட்டுப்பாடு இழந்து போனதுன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இங்கிலாந்தானது அவங்க நாட்டில் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு, அதாவது தங்க நாணய ஏற்பளவு முறைன்னு சொல்லி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் பணம் வந்து எப்படின்னா அந்த தங்கத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து இப்போ ஒரு பேங்கில் போயிட்டு என்ன பண்ணலாம் தங்கம் அவங்கள்ட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அல்லது தங்கம் எவ்வளோ இருக்கோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணலாம் காசாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறை வந்து இருந்துச்சு. ஆனால் இது மற்ற நாடுகள்லாம் இதை ஏற்றுக்கலை, அது அமெரிக்கா அதை கடுமையாக அவங்க எதிர்த்தாங்க. ஏன்னா இப்போ எதுக்கு மற்றவங்கள்ட்ட இருக்கும் இல்லாதவங்கள்ட்ட அந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு என்ன சொல்ல போனால் குவியல்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க செல்வந்தர்கள் மத்தியிலிருந்து அது இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் இல்லாமல் சுரண்டலும் இருந்துச்சு. அதனால் இந்த இதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டதுனால உலக நாடுகள் இதை வந்து எதிர்த்தாங்க. இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த நாணய முறையை விட்டுட்டு அவங்க அடுத்த இதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க செய்ய ஆரம்பித்தாங்க, அதாவது அடுத்த பொருளாதார இதில் அவங்க கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா உள்நாட்டு சந்தையை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணால் நேச நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி பணத்தோட வேல்யூ அதாவது மதிப்பை குறைச்சாங்க. ஸோ மதிப்பை குறைக்கிறதுனால என்ன ஆகுது கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அடிப்படையோட இது அதாவது பணவீக்கத்தை எப்படியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குறைச்சாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடன் கொடுப்பவர் கண்டிப்பாக என்ன பண்ணல யாருமே கடன் கொடுக்க முன் வரலை. ஏன்னா நம்ம பணம் போயிடுச்சு அப்படின்னா ஏன்னா பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சு, அப்போ கடன் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக அதில் வட்டியும் கிடைக்காது முதலும் கிடைக்காது, அதனால் யாருமே கடனும் கொடுக்கல. கடன் வாங்குறதும் ஒரு ரொம்ப பெரிய சிரமத்தை சந்தித்தாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் அரசியல் ரீதியாக எவ்வளோ வரலாற்று சம்மந்தமாக படித்தாலும் கூட பொருளாதாரம் தான் ஒரு வரலாற்றை வந்து தீர்மானிக்கிறதுல கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஜெர்மனி அடுத்து ரெண்டாவது ஒரு உலகப் போரை ஏற்படுத்துக்கு மிக முக்கிய காரணமே அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் அவங்களால வந்து பணத்தை நேச நாட்டுக்கு கொடுக்க முடியலை, அவங்களுடைய அதாவது அடிப்படையான ஒரு வாழ்வாதாரமே மிகப்பெரிய அடிமட்டத்துக்கு போச்சு. இதனால தான் அவங்க ஒரு பழி வாங்கணும் ஒரு எண்ணத்தோடு அடுத்த உலகப் போருக்கு அவங்க தயாரினா கூட இது இன்னும் அது வரக்கூடிய இது பாடத்தில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பன்னாட்டு செலவாணி முறையில் ஒரு பெரிய சீர்குலைவு ஏற்பட்டதுனால தான் என்ன ஆகுது இந்த ஒரு பொருளாதார பிரமாதம் வந்து தலைவரித்து ஆழுதுன்னு சொல்லலாம். அது சரி, இது பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ எது எதனால் இந்த பொருளாதாரம்லாம் சீர்குலைஞ்சது அதாவது முதல் உலக போர்னால இந்த உலக நாடுகளில் பெரிய ஒரு சீர்குலைவு ஏற்பட்டது, ரைட்டு. அடுத்து இப்போ இதே டயத்தில் அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. எங்கே இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஒரு கிட்டத்தட்ட தொழிலாளர் கட்சி தான் ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு மிகப்பெரிய செல்வாக்கர் வந்தாங்க. ஆனால் இந்த பொருளாதார பிரமாந்தம் ஏற்பட்டதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர் கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தெரிவித்து 1931 நடந்த ஒரு தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாங்க. சரி, அப்போ இங்கிலாந்தில் இப்படி ஆயிடுச்சு. அடுத்து அமெரிக்காவிலும் பார்த்தீங்கன்னா 1929 பொருளாதார பிரமாந்தம் ஏற்படுன்னு சொன்னாங்க இல்லையா,
அதே தேதி அந்த அந்த வருஷத்தில் அப்போ அதிபர் இருந்தது யாருன்னா ஹெர்பர்ட் ஹூவர். அவரால் எதுவுமே சீர்கொண்டு வந்து முடியவில்லை. அதனால் என்ன பண்ணால் 1933 பார்த்திங்கன்னா மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எப்டி ரூஸ்வெல்ட் அமெரிக்காவோட அதிபர் எப்படி ரூஸ்வெல்ட் அதிபர் தேர்தலுக்கு நின்று பாட்டு அமோகமாக செய்கிறார். என்ன பண்ணால் புதிய பயங்கரமை கொள்கை அப்படிங்கிற ஒரு நியூ டீல் பாலிசி அதை கொண்டு வர்றாங்க. இது அதாவது உத்தரவாதம் கொடுக்குறாரு, எப்படியாவது உங்கள் பங்கு சந்தையெல்லாம் நம்பிட்டு தர்றேன், எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தர்றேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வாக்கை கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாரு, அமோகமாக அவங்க ஜெயிச்சு வர்றாங்க. யார்? அமெரிக்காவில் எப்டி ரூஸ்வெல்ட். சரி, ரைட். அடுத்து இப்போ இங்கே நம்ம அடுத்து மூணாவதாக நம்ம மிக முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, ஏன்னா அதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இத்தாலி மற்றும் ஜெர்மனி இந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா சர்வாதிகார ஆட்சி வலிவுந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஆச்சுன்னா, ஜெர்மனியில் ஒரு குடியரசு கட்சி ஆட்சி இருந்துச்சு. எப்போனா 1918 18லேருந்து 33 வரையுமே பார்த்திங்கன்னா குடியரசு கட்சியும் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு எதுக்கு சர்வாதிகார ஆட்சி அங்கே வர வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, இவங்க அச்சு நாடுகள் நேச நாடுகள் முதல் உலக போரில் சண்டை போட்டுங்கிட்டாங்கிறத நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்கள் படிச்சிருப்போம், நம்ம முதல் பாடத்திலே முதல் உலக போரில் நம்ம படிச்சிருப்போம். இந்த முடிவில் நேச நாடுகள் அச்சு நாடுகள் மீது என்ன பண்ணாங்க, போர் இழப்பீடு அதிகமாக செலுத்தினாங்க, அவங்களுடைய சுய அதாவது எல்லை கட்டுப்பாடை வந்து குறைச்சாங்க. இந்த மாதிரி வந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளையும் அவங்களும் நிறையா செஞ்சதுனால இதை மனசில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியமான முறை நம்மளுடைய நாட்டோட இது எல்லாமே வந்து பாதிக்கப்படுது, அப்போ எப்படியாவது வந்து நேச நாடுகளை வேறு நம்ம செய்யணும் அப்படிங்கிறனால மக்கள் விரும்பினதை எதை விரும்பினாங்க அப்படின்னா, இந்த சர்வாதிகார போக்கை கண்டிப்பாக விரும்பினாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுது வந்து இத்தாலி மற்றும் ஜெர்மனியில் ஒரு பாசிச ஆட்சி பாசிசமும் நாசிசமும் தலை தூக்கியது என்று சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பாடத்தில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், இப்போ வந்து பொருளாதார பெருமந்தம், அதாவது முதல் உலக போருக்கு பிறகு நடந்த பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம், முதல் உலகில் ஏற்பட்ட வளர்ச்சி, அமெரிக்காவில் பங்கு சந்தையின் வீழ்ச்சி, அடுத்து பன்னாட்டு செலவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு, அடுத்து அரசியலில் ஏற்பட்ட அதிர்வுகள், இந்த நாலு தலைப்பில் நம்ம என்ன பண்ணோம் இப்போ பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பாசிச நாசிச எழுச்சி இது எங்கே ஏற்பட்டது, எங்கே ஏற்பட்டது இப்போ தானே சொன்னேன், எங்கே, ஜெர்மனி இத்தாலி. சரிங்க, இப்போ இத்தாலிலேயும் ஜெர்மனிலேயும் பாசிசம் நாசிசம் ஏற்பட்டது அப்படிங்கிறத எப்படி எங்கே அது என்னமாக உருவாச்சு அப்படிங்கிறத நான் சொன்னேன். என்னன்னு சொன்னேன், அதாவது முதல் உலக போரில் அவங்க மிகவும் பின்தங்கிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டதுனால அந்த ஒரு பழி வாங்கும் நோக்கம், அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டதுனால என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சி அதாவது சர்வாதிகார ஆட்சி அவங்க விரும்பினாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போ இத்தாலியில் எப்படி பாசிசம் உருவாச்சு, அடுத்து ஜெர்மனியில் எப்படி நாசிசம் எழுச்சி போட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஒன்று ஒன்றா பார்க்கலாமா. சரி, முதல்ல நம்ம பார்க்குறது இத்தாலியில் எப்படி இதை வந்து உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாசிசம் அப்படிங்கிற இத்தாலி தலைப்பில் இப்போ நம்ம பார்க்குறது, இத்தாலியில் இந்த முதல் உலக போனால இத்தாலி எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை மூலமாக இத்தாலியில் மிகச்சிறிய பகுதிகள் கிடைத்ததால் அதிருப்தியில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா வந்து ஏன்னா இவங்க வந்து அச்சு நாடுகளாக இருந்ததுனால அவங்க வந்து நேச நாடுகள் அவங்கள கொஞ்சம் இத்தாலியை வந்து கொஞ்சம் ஓரங்கட்ட பார்த்தாங்க. இதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இத்தாலி ரொம்ப அதிருப்தியில் தான் இருந்துச்சு யார் மேலே, அதாவது நேச நாடுகள் மீது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த உலக போனால் இத்தாலியில் மிகப்பெரிய பணவீக்கமும் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி பொருளோட அடிப்படை பொருளோட விலையும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் ஏறுச்சு, ரெண்டு அதாவது ரெண்டு மூணு மடங்கு விலை ஏறுச்சு. அது கூட இல்லை, அங்கே என்னென்னா அந்த விலைவாசி அதிகமாக ஏறினால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. அடுத்து போராட்டமும் அங்கங்கே கலவரங்கள் வெடித்தன. சரி, இப்போ இந்த இத்தாலி அதாவது இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் வந்து இத்தாலியை வந்து அதாவது ரொம்ப சிறுமைப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, அது யார் பொறுப்புனா அந்த நேரத்தில் இத்தாலியோட ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறதுக்காக. இதனால் அங்கே உள்ள மக்கள் என்ன விரும்புனாங்கன்னா, இத்தாலி மறுபடியும் ஒரு பழைய நிலைமைக்கு வரணும், ஒரு கம்பீரமான ஒரு நிலைக்கு வரணும், அப்போ யார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் ஒரு என்னது ஒரு தேடல் ஏற்படுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்தது அங்கே ஒருத்தர் உதயமாகறாரு. அவர் யார் அப்படின்னா பெனிட்டோ முசோலினி. யார்? பெனிட்டோ முசோலினி. இவர் தான் உள்ளே வர்றாங்க. ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாரு, இப்போ பெனிட்டோ முசோலினி வந்து எப்படி இத்தாலியை மாற்றுறாரு, அவர் எந்த மாதிரி அதாவது இத்தாலிக்கு அதிபராக வர்றதுக்கு அவர் என்னென்ன இது ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ முசோலினியோட எழுச்சியில் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், வெர்சைல்ஸ் உடன்படிக்கை பின்னாடி பார்த்தீங்கன்னா நடைபெற்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் சோசியலிஸ்ட்டுகள் சோசியலிஸ்ட் கட்சிங்கிறது இத்தாலியில் ஒரு ஒரு பெரிய கட்சி.
அவங்க என்ன பண்ணா 1919 ஒரு தேர்தல் நடத்துது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணில் ஒரு பங்கு இடத்த பெறுறாங்க. ஆனால் வந்து இந்த வந்து இப்போ அந்த டயத்தில் சோசியலிஸ்ட் கட்சிகள் ஆட்சி அமைச்சாலும் கூட அந்த கட்சியில் தான் முத முத உறுப்பினராக யார் சேர்றார் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு இரும்பு வேலை செய்கிறவோட மகன் தான் இந்த பெனிட்டோ முசோலினி. இவர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சோசியலிஸ்ட் சிந்தனைகளோடு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பத்திரிகையும் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய வல்லமை மிக்க பேச்சு, அதாவது ஆற்றல் மிக்க சிந்தனைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இத்தாலி மக்களை வந்து இழுக்குது, உள்ளே இழுக்குது. ஸோ அந்த அளவுக்கு இவர் ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு தலைவராக செயல்பட்டார். அது மட்டும் இல்லாமல் முதல் உலகப் போரில் இத்தாலி கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சோசியலிஸ்ட்டுகளிடம் பிரிந்து செல்வதற்கு இவர் தான் என்ன பண்ணார், அவர் தீவிர ஆதரவித்தார். ஏன்னா சோசியலிஸ்ட்டுகள் கொஞ்சம் வந்து அவங்க ஒரு தனி இதில் போனாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், தீவிரமாக வந்து நாட்டுப்பற்று தீவிரமான ஒரு இது இருந்ததுனால இவரை வந்து ஒரு தனியாக வந்து இது பண்ணாங்க. அடுத்து அது மட்டுமில்லை, சோசியலிஸ்ட்டுகளால் தான் அமைதி குலைவதாக எண்ணி என்ன பண்ணாங்க, இத்தியாலயத்தில் ஒரு பெரிய ஒரு கலவரம் ஏற்படுச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு 1919 என்ன பண்ணுறாங்க, பாசிச கட்சியை உருவாக்குறதுக்கு வழிவகுத்தார் யார், முசோலினி. ஸோ இதனை சரியாக பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணாங்க, அதிகாரம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த மாதிரி, அதாவது முடிஞ்ச போனால் தீவிர நாட்டுப்பற்று, ஒரே வரியில் சொல்ல போனால் முசோலினியோட தீவிர நாட்டுப்பற்று தான் என்ன பண்ணுது இந்த ஒரு சர்வாதிகார அதாவது பாசிச அந்த கட்சி உருவாகிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க, இது யார் இடையில வரவேற்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பேச்சு, இவருடைய கொள்கைகள், ஒரு சிந்தனைகள் யாரை வரவேற்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தேசியவாதிகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், குறிப்பாக இளைஞர்கள். இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அந்த நேச நாடுகள் மீது அவங்க கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க இளைஞர்களாம். ஸோ அவங்க மேலே இந்த இதை சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சி மிக்க ஒரு உரையாட்டினால அவங்களும் பார்த்திங்கன்னா முசோலி பின்னாடி வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஏன்னா ஒரு தீவிரமான ஒரு பேச்சாற்றல் உள்ள ஒரு முசோலினிக்கு இவ்வளோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் சேருது அப்படின்னா அது வந்து என்னென்ன அவருடைய தனிப்பட்ட செயல்பாடு அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும், கண்டிப்பாக அது தெரிஞ்சாகணும். சரிங்க, அடுத்து என்ன பண்ணான்னா இதோட அவர் வந்து முசோலினி விடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ அதாவது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அவருக்கு, யார் யார் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தொழில்வீரர்கள், நடுத்தர மக்கள்கள், இளைஞர்கள், இவ்வளோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணோன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா 1922 பார்த்திங்கன்னா இத்தாலியோட அந்த ஆட்சியில் இருக்கிறது யாருன்னா அப்போ அங்கே அரசராக இருக்கிறது யாருன்னா விக்டர் இம்மானுவேல். அவர் இம்மானுவேல் அமைச்சர்கள் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் நடந்துக்குச்சு. ஸோ அதை என்ன பண்ணாங்கன்னா முசோலினி மிக லாகவரமாக என்ன பண்ணுறாருன்னா தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, ரோம் நகரை நோக்கி, ஏன்னா இத்தாலியோட தலைநகரமே எது ரோம், ரோம் நகரை நோக்கி என்ன பண்ணுறாங்க, அணிவகுத்து போகிறார். ஸோ அங்கே அணிவகுத்து போனதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதாவது விக்டோர் இம்மானுவேலுக்கு ஒரு பயம் கொடுத்து போச்சு, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முசோலினியை மனப்பூர்வமாக வரவேற்கிறார், வாங்க நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுங்கள், இத்தாலியோட அரசை வந்து நீங்கள் பொறுப்பேற்றுங்க அப்படின்னு சொல்லி ரோம் அணிவகுப்பு இது எப்போ நடக்கிறாரோ 1922 யாரை எதை நோக்கி இத்தாலிய அரசர் விக்டர் இம்மானுவேலை நோக்கி வந்து என்ன பண்ணுறாரு, அணிவகுத்து போகிறாரு. அவர் மனப்பூர்வமாக வரவேற்று என்ன பண்ணுறாரு, இத்தாலி அதிபராக முசோலினியை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதனால் என்னாகுது, எந்த ரத்தமும் சிந்தலை, புரட்சியும் செய்யலை, தன்னுடைய வலிமை மிக்க பேச்சாற்றலாக ஒரு படையை உருவாக்கி மிக எளிதாக என்ன பண்ணுறாரு, இத்தாலியோட அதிகாரத்தை கைப்பற்றுறாரு. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 2 மார்க் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, முசோலினியோட ரோமாபுரி அதாவது ரோம் அணிவிப்பை பற்றி எழுது அப்படின்னு ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முசோலினி 1922 ரோம் நகரை நோக்கி ஒரு பெரிய படையை அணிச்சு போனாங்க. ஸோ போனார், அதாவது சென்றார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கிருந்து அதை எதிர்பார்த்து அதாவது அதை எதிர்பாராத என்ன பண்ணாங்க, விக்டர் இம்மானுவேல் இது இத்தாலியோட அரசர் விக்டர் இம்மானுவேல் என்ன பண்ணாங்க, அவங்கள வரவேற்று அதோட இப்போ அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. இவ்வளோதான், 2 பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், இதை முடிச்சிடலாம். சரிங்க, அடுத்து நம்ம பார்க்குறது, சரி இப்போ அதிகாரம் அதாவது இத்தாலியோட அதிபர் ஆயிட்டார். அடுத்து இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924 பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்குது. அங்கே அந்த அங்கே இருக்கக்கூடிய இத்தாலியில் ஒரு உள்ளூர் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாசிஸ்டுக்கு ஆதரவாக என்ன பண்ணணும், 65% மேலே வந்து ஓட்டு பதிவாகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட முசோலினியுடைய படைகள் வந்து அச்சுறுத்தி தான் அதை ஓட்டு போட வைக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த இத்தாலியில் ஒரு பெரிய கட்சியான சோசியலிஸ்ட் கட்சியோட தலைவர் மாட்டி ஓட்டி என்ன பண்ணுறாருன்னா, இது தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டது, ஸோ நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய புரட்சியை அங்கே ஏற்படுத்துகிறாரு, அங்கே அதை பேசுகிறாரு. ஸோ அந்த பேசும்போது என்ன, அந்த இதை கேள்விப்பட்ட முசோலினி என்ன பண்ணுறாரு,
அவரை பண்ணுறாங்க, அவருடைய படை வீரர்களை அனுப்பிச்சு மாட்டியோட்டியை என்ன பண்ணுறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இங்கே தான் பாசிசத்தோட அதாவது தளம், அதாவது அடித்தளம் வந்து வேகமாக ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க, வந்து மாட்டியோட்டி கொல்லப்பட்டதுனால அவருடைய ஆதரவுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே யாரெல்லாம் அது அவருக்கு ஆதரவு போராட்டம் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா கைது செய்து என்ன பண்ணாங்க, சிறையில் அடைச்சி கொல்லப்பட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு அடுத்த ஒரு சர்வாதிகாரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை செய்தி, அதாவது செய்தித்தாள் வர்றது, மற்ற திரைப்படம் இந்த மாதிரி எந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தணிக்கை போடப்பட்டது, பத்திரிகை சுதந்திரத்தை தடுக்கப்பட்டது. ஸோ இதனால் என்னது, அவரை பற்றி யாருமே வெளியில் சொல்ல முடியாது, சொன்னால் அது இவரை தாண்டி தான் இங்கே போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை வச்சார். இங்கே தான் யாரோட வேலை ஆரம்பிக்குது, சர்வாதிகாரம் சொல்லிங்கிற சார். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பேச்சாற்றலோட ஒரு இதோடு வந்தாங்க, இந்த திறமையான ஒரு வல்லமை மிக்க ஒரு தலைவராக வந்தவர் எங்கே ஆரம்பிக்கிறாரு, அந்த தேர்தல் 1924 நடந்த அந்த தேர்தலில் இவங்களுடைய வேலை ஆரம்பிக்குது. எந்த வேலை, சர்வாதிகார வேலை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யார் அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க பற்றியா, மாட்டியோட்டிங்கிற அந்த தலைவர் சோசியலிஸ்ட் தலைவரை அவங்க கொலை செய்கிறாங்க. இதுதான் சர்வாதிகாரத்தோட உச்சகட்டம். அதுக்கு ஆதரவு, அவரை கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவரை வந்து அவருக்கு ஆதரவு போராடிய அந்த போராட்ட வீரர்கள் எதிர்கட்சியினர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் கொல்றாங்க, கொலை செய்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இத்தாலியோட சர்வாதிகாரம் உச்சத்தில் சென்றது என்று சொல்லலாம். அடுத்து அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 1926 இவர் வந்து தலைவர், அப்போ அதாவது டியூஸ் என்னன்னு அவர் பட்டத்தை சூட்டிக்கிறார். டியூஸ் அப்படின்னா என்னென்னா தலைவர் தான், இது ஒரு பொறுத்துக்கல கூட கேட்கலாம், டியூஸ்னா என்ன தலைவர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இது வந்து தனக்குத்தானே வந்து என்னது, சட்டம் நீதி நிர்வாகம் எல்லாத்துலேயுமே இவர் தான், அந்த முப்படைக்கும் இவர் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை இவர் என்ன போகிறார், அங்கேயே கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் யார் இனிமேல் எதிர்த்து அரசுக்கு எதிராக வேலை நிறுத்தமோ அல்லது வந்து ஆலயம் மூடுறதோ இந்த வேலை யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறக்கா, அதுக்காக ஒரு தடை சட்டங்கள்லாம் கொண்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா 1938 ஏதாவது பெரிய ஒரு கலவரங்கள் வரக்கூடிய சூழ்நிலை வராத அளவுக்கு ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா 1938 பாராளுமன்றம் வந்து ஒழிக்கப்பட்டது. பாராளுமன்றம் இந்த சட்டம் ஏற்ற வேலையே இல்லை, இவர் ஒரே ஆள் தான், என்ன சொல்லணுமோ செய்யணுமோ அவர் எல்லாமே இவர் தான், ஒரே நாடு ஒரே தலைவர் அந்த ஒரு கொள்கையை மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, முசோலினி செய்கிறார். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பாராளுமன்றத்தை ஒழிச்சிட்டு அதுக்கு ஈடு என்னன்னா பாசிஸ்ட் கட்சி பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இராணுவம் நிர்வாகத்தை இவங்க தான் கவனிச்சுட்டாங்க. அப்போ இது இது யாரோட கட்டுப்பாடு, முழுக்க முழுக்க முசோலினியோட கட்டுப்பாடு. அப்போ முசோலினி கீழே எது எதெல்லாம் வந்துருச்சு, சட்டம் நீதி நிர்வாகம் மூணுமே வந்துருச்சு. அப்போ எல்லாமே இவர் தான், அப்போ ஒரே நாடு ஒரே தலைவர் அந்த கொள்கையை வந்து முசோலினி பயன்படுத்தினார், பின்பற்றினார். அடுத்து இப்போ அடுத்து என்னென்னா இப்போ எல்லாத்தையும் நாட்டு கண்ட்ரோல் கொண்டாச்சு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று குறுக்கிறது எது அப்படின்னா அந்த சமயம், ஏன்னா அதிகபட்சமாக எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்க. ஸோ முசோலினி கொஞ்சம் யோசிக்கிறார், ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அடுத்து அவர் என்ன பண்ணார்னா அந்த கிறிஸ்தவ தலைவர்கள் அந்த ரோமில் வாடிகன் சிட்டியில் யார் இருப்பா, போப்பாண்டவர், அதாவது கிறிஸ்தவர்கள்லாம் தலைவர்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து உயர்ந்த பதில், அவருக்கு கூட போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறார். ஏன்னா அவர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா அப்படின்னா மற்ற உலக நாடுகள் மத்தியில் நமக்கு எந்த கெட்டப்பம் வராது அப்படிங்கிறக்கா மிக அறிவுபூர்வமாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணா 1929 என்னன்றாருன்னா போப்பாண்டவரை போய் சந்தித்து அங்கே ஒரு உடன்படிக்கை கையெழுத்து போடுறாங்க. என்ன உடன்படிக்கை அப்படின்னா லேட்டர் உடன்படிக்கை. இப்போ 1 மந்தில் அருமையாக ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க, இது புக் பேக்கில் கூட கொஸ்டின் இருக்குது, யாருடன் இத்தாலி அதாவது முசோலினி யாருடன் லேட்டர் உடன்படிக்கை செய்து கொண்டார், யாருடன் போப்பாண்டவர். சரி இதற்கு கைமாறா சரி உடன்படிக்கை பண்ணிட்டார், இதுக்கு கைமாறா என்ன பண்ணாங்க, அவங்க திருச்சபை முசோலினியோட என்ன பண்ணாலும் அவங்க வாயை திறக்கல, சரி ஏதோ வேணாலும் நீ பண்ணிக்கப்பா. சரி ஆனால் அவர் வந்து போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவருக்கு சாதகமாக இது பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த வாடிகன் சிட்டி அந்த சுற்றியுள்ள பகுதிகளை நீங்கள் சுதந்திரமாக அனுபவிச்சுக்குங்க, நான் உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே போப்பாண்டவர் சந்தோஷமாயிட்டார். சரி அடுத்து நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு அவர் முசோலினியை பார்த்து கேட்டால் அவர் அலுமை மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் வந்து உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுடைய சம்மந்தமான அரசு சம்மந்தமாக அது அரசு செயல்பாடுகளை நான் எங்கேயும் வெளியில் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் ரெண்டு பேருமே ஒரு சுமூகமான ஒரு உறவில் அவங்க வந்துடுறாங்க. சரி அது மட்டும் இல்லாமல் ரோமானிய கத்தோலிக்க சமயத்தை என்ன பண்ணுறாரு, இத்தாலியோட நாடு அதாவது நாடு தழுவிய சமயமாக அங்கீகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த முசோலினியோட புகழை வந்து இது வந்து தேடி தந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மிக ஒரு என்ன சொல்ல போனால் ராஜதந்திரமான ஒரு செயல்பாடு தான் அது சொல்லுது. சரி
அடுத்து இப்போ இவ்வளோ வந்துருச்சு, சரி ரைட்டு. இருந்தாலும் கூட இந்த உலக பெருமந்தம் நடந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இத்தாலி வந்து எந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா, அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அச்சு நாடுகளில் இருந்ததுனால தானே. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார குடும்பத்தின் காலத்தில் பெருமளவு விளம்பரம் செய்யப்பட்ட பொதுத்துறை பணிகளான புதிய பாலங்கள், சாலைகள், கால்வாய்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்படையாக அவங்க கட்டி கொடுக்குறது தான். இருந்தாலும் கூட இது வந்து மக்களுக்கு அடிப்படை தேவைக்கான இதை பூர்த்தி செய்யலை. ஸோ அதனால் சாதாரண பொதுமக்கள் கொஞ்சம் வந்து அவங்க வந்து விளைவாச்சில் மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1935 பன்னாட்டு சங்கம் முற்றிலும் செயலிழந்தது. ஏன்னா அந்த 1920 கொண்டு வந்தாங்க இல்லையா முதல் உலகப் போர் முடிவில், உட்ரோ வில்சன் இருக்கார் இல்லையா அமெரிக்க அதிபர், உட்ரோ வில்சன் முயற்சியில் தான் 1920 முதல் உலகப் போர் முடிவில் கொண்டு வரப்பட்ட அமைதிக்கு நிலையற்றாக கொண்டு வரப்பட்டது இந்த பன்னாட்டு சங்கம். அதே இந்த படத்தில் படிச்சிருப்போம், நம்ம முதல் பாடத்திலே படிச்சிருப்பீங்க. இது எப்போ கொண்டு வரப்பட்டது? 1920. அந்த பன்னாட்டு சங்கம் பார்த்திங்கன்னா ஒரு தோல்வியை தழுவுதுன்னு நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. ஸோ இதோட செயல்பாடு பார்த்திங்கன்னா மிக மிக தோல்வியை தழுவுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தோல்வி நேரத்தில் முசோலின் என்ன பண்ணுறாரு, ஒரு பொருளாதார பேரரசர் நிறுவனம் பொருட்டு என்ன பண்ணால், 1936 எத்தியோப்பியா மீது படையெடுக்கிறார். இந்த எத்தியோப்பியா எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு முக்கியமான நாடு அது. ஸோ சரி மாணவர்களே, இதுவரை பாசிசத்தை பற்றி பார்த்தோம், எங்கே இத்தாலியில் நடந்த பாசிசத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து ஜெர்மனியில் எவ்வாறு நாசிசம் உதயமானது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வகையில் அதுக்கு முன்னாடி நம்ம முதல் உலகப் போருக்கு பின்னாடி ஜெர்மனியோட நிலை அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ வெர்சைல்ஸ் உடன்படிக்கைனா ஜெர்மனி பழிவாங்கப்பட்டது அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி அதோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1918 1933 வரையுமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து ஒரு குடியரசாக தான் இருந்தது. இந்த கட்டத்தில் ஜெர்மனியோட தோல்வி, அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த நேச நாடுகள் அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட அவமானம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி மக்கள் மீது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியையும், அதை தாண்டி பழிவாங்கும் எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதாவது அவங்க அதுலேருந்து மீண்டு வர முடியலை. ஏன்னா ஜெர்மனி மீது செலுத்தப்பட்ட அந்த ஒரு சுமைகள் என்னென்ன அப்படின்னா, வெச்சு போய் முக்கியமான மூன்று சரத்துகள் என்னென்ன அப்படின்னா, ஜெர்மனியோட எல்லை விரிவாக்கத்தை அவங்க கட்டுப்படுத்தினாங்க. அடுத்து இராணுவம், அதாவது குறிப்பாக படைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, குறைக்கிறதுக்கு இது பண்ணாங்க. முக்கியமாக மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த போர் இழப்பீடு, இதுதான் வந்து மிகப்பெரிய பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ நேச நாடுகள் வந்து இப்போ பிரிட்டனாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், அமெரிக்கா போலது, இந்த இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சத்துக்கு மீறிய தொகையை வந்து ஜெர்மனிகிட்ட கேட்டாங்க. ஆனால் ஜெர்மனியால் அவங்க கொஞ்சம் தான் கொடுக்க முடிஞ்சது, $25 பில்லியன் அளவுக்கு தான் அவங்க கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா, ஏன்னா போர் நடந்திருக்கு, அவங்க நாட்டில் ஏகப்பட்ட பொருளாதார இழப்பு, அது மட்டும் இல்லை மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஜெர்மனியால் அதை மீட்டு கொண்டு வர முடியலை. ஸோ இதனால் என்னதுன்னா அங்கேருந்து அரசு மீது அங்கே ஜெர்மனி மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் ஜெர்மனியில் பாசிசமானது அதாவது உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம பாசிசங்கிறது ஒரு கொள்கை, மாணவர்களே தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாசிசங்கிறது கட்சி, நாசி கட்சிங்கிறது. பாசிசம்னா ரெண்டுமே பாசிசம் தான், இத்தாலியிலேயும் நடந்ததும் பாசிசம் தான், ஜெர்மனியில் நடக்கிறதும் பாசிசம் தான். சரி மாணவர்களே, இதுவரை நாம் உலக பொருளாதார பெருமந்தம், இத்தாலியில் நாசிசம், சாரி இத்தாலியில் பாசிசம், ஜெர்மனியில் நாசிசம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இனி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம்.